எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹேங்க். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட், அதாங்க வேலை இல்லாமை. இது தமிழ்நாட்டில் இருக்கிற பிரச்சனை மட்டும் இல்லைங்க, இந்தியாவுக்கும் ஒரு பெரிய பிரச்சனை தான். இது தமிழ்நாடு, இந்தியா, வேர்ல்ட் அளவுன்னு எல்லாருக்கும் இருக்க ஒரு பொதுவான பிரச்சனைங்க. வெளிநாடுகள்ல அதிகம் பேருக்கு வேலை இல்லைன்னா அவங்க எல்லாம் வேலை இல்லைன்னு சொல்லி போராட்டம் நடத்துறாங்க. ஆனா நாம அந்த மாதிரியான போராட்டம் எதுவும் நடத்தல. அதுக்காக எல்லாரும் வாங்க போராட்டம் நடத்தலாம்னு சொல்ல வரலைங்க. நம்ம நம்மளோட முயற்சியை நம்மளால முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா கைவிட்டுறோம், அதான் நிஜம். ஏன்னா இந்த நிலைமைக்கு நம்மளை மாத்தினதுக்கு சொசைட்டிக்கு ஒரு பெரிய பங்கு இருக்குன்னு தாங்க நான் சொல்லுவேன். வேலை இல்லாதவங்க நம்ம ஊர்லாம் சாப்பிட்டாங்கிறானுங்க. அது வெளிநாட்டுல பாரு, அச்சு தம்சம் பண்ணானு வேலை கேட்டு. வேலை இல்லாத உன் தப்பு இல்ல, அது நாட்டோட தப்பு. எல்லாரும் மனச தொட்டு ஒண்ணு சொல்லுங்க பாப்போம். இப்ப நீங்க பாக்குற வேலையை எத்தனை பேர் விருப்பப்பட்டு செய்றீங்க? விடுஞ்ச டார்கெட் டார்கெட் டார்கெட்னு அலையிறோம். முடியலன்னு ஏத்தா என்ன பெத்து போட்டு போனதுக்கு அப்புறம் எனக்கு நினைவு தெரியற வரைக்கும் ஒத்தாளன்னு பாத்துக்கிட்டான். அந்த ஆளுக்கு தெரிஞ்ச வித்த எல்லாத்தையும் கத்து கொடுத்தான். ஆனா அதை மட்டுமே வச்சு இந்த காலத்துல என்னால பொழப்பு நடத்த முடியாதே. நான் மட்டும் என்ன விரும்பிய செய்யறேன், வேற வழி இல்லைன்னு. தினதானம் நாம நமக்காக வாழலைங்க, நம்மள சுத்தி இருக்கிறவங்களுக்காக வாழ்ற மாதிரி காட்டிக்கிறோம். இன்னொரு விஷயம் நம்ம எல்லாம் ஒண்ணு நினைச்சு பாக்கணுங்க, நம்மள நாமளே எங்கேயோ விட்டு கொடுத்துட்டோம். ஆமால எனக்கு இதெல்லாம் வராதுல, ஐயோ நம்மளால எப்படி இதெல்லாம் பண்ண முடியும், நமக்கு தான் ஒண்ணுமே தெரியாது. அதுலயும் குறிப்பா ஐயோ எனக்கு இங்கிலீஷ் எல்லாம் பேச வராதுங்க. இப்படி நம்மளால எதுவுமே பண்ண முடியாதனும், நமக்கு ஒண்ணுமே வராதனும், நம்மள நாம தான் அப்படி நம்பிட்டோம். அதுதான் ஒரு பெரிய அதிசயமே. நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு நம்மளையே மறுபடியும் நம்ப வச்சிட்டு இருக்குங்க இந்த சொசைட்டி. அப்படி இந்த சொசைட்டின்றது யாரு தாங்க? தேவையான அளவுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கான் தமிழ்ல சொல்லுங்க. தமிழா? ஆமா தமிழ்ல சொல்லணும்னா அவ்வள ஹவ் டு சே தமிழ் எக்ஸாக்ட்லி ஐ டோன்ட் ஹவ் டு தமிழே வரலையே. சொசைட்டின்றது எதுவும் இல்லைங்க, நம்மளும் நம்மளை சுத்தி நடக்கிற ஒரு சமுதாயம் தான். இந்த சமுதாயத்துல நம்ம தெரிஞ்சவங்கனால நம்மளை தூக்கி வச்சும் பேச முடியும், தூக்கி எறிஞ்சும் பேச முடியும். நம்மளாம் எல்லாரும் ஒரு விஷயத்த ஒத்துக்கணுங்க. முதல்ல நம்ம அசிங்கப்படுறோன்றத ஒத்துக்கணும். உண்மைதான், வேலைக்கு போகலன்னு வீட்டுல ஃபீல் பண்றாங்கன்றது மனசுக்கு கஷ்டமா தான் இருக்கும். அதுக்காக அவங்க நம்மளை இன்சல்ட் பண்ணதான் செய்வாங்க. மானத்தோட மமட்டி எடுத்து கொத்துறது, கோடாலி பிடிச்சு புளக்கறது. அந்த வேலையெல்லாம் என்னால செய்ய முடியுமாடி? ஏதோ அந்த காலத்துல இருந்தவன் களி சாப்பிட்டான், கூழ் சாப்பிட்டான், வேலை செஞ்சான். இந்த காலத்துல சோத்த போட்டு உடம்ப கெடுத்துட்டானுங்க. இப்ப அந்தஸ்து யோகிதே, அதுக்கு தகுந்த வேலையில எனக்கு வேணும். வீட்டுல மட்டும் இல்லைங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸும் கேலி பண்ணுவாங்க, நம்ம கூட சுத்தின பசங்க, நமக்கு தெரிஞ்ச பொண்ணுங்கன்னு எல்லாரும் கேலி கிண்டல் பண்ணிடுவாங்களோன்னு நினைச்சுதான் நம்மள பல பேர் வேலைக்கே போறாங்க. இன்னொரு முக்கியமான காரணமும் நம்மள பல பேரோட குடும்ப சூழ்நிலையும் தான். என்ன வேணும், இந்த பசங்களை பார்த்து குப்பை தொட்டில ஒளிஞ்சுக்கிட்டா? இல்ல நம்ம ஏரியா பசங்க, போய் அம்மா கிட்ட சொன்னா அம்மா வருத்தப்படுவாங்க அதான். ஆனா இதுக்கெல்லாம் ஒரு நாள் நம்ம கண்டிப்பா பதில் சொல்லுவோன்றத மட்டும் மனசுல வச்சுட்டு எழுந்து வாங்க நண்பா. ஒரு விஷயத்துல நம்ம தெளிவா இருக்கும், என்னைக்கு நம்மள நாமளே நம்பலையோ அன்னைக்கு வரைக்கும் நமக்கு ஒரு வேலை கிடைக்காது. அப்படி நம்மள நாமளே நம்புற அன்னைக்கு நம்ம கையில ஒரு வேலை இல்லாம இருக்காது. நிறைய பேர் நம்மள நம்மள நம்ப மாட்டோம்ன்றதுதான் உண்மை, அதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். இப்ப கூட நம்மள பல பேருக்கு சுயமா ஒரு முடிவு எடுக்க தெரியாது. ஏன்னா அதுக்கு நம்மள இந்த சொசைட்டி பழகிக்க விடல. எதை எடுத்தாலும் நம்ம தப்பாதான் செய்வோம்னு ஒரு ஸ்ட்ராங்கான நம்பிக்கை இருக்கு எல்லார்ட்டையும். ஞாபகம் வச்சுக்கோங்க, நாம தான் ஃபியூச்சரே. நம்மள மீறி இந்த நாட்டுல ஒன்னும் நடந்துட போறது இல்ல. சிறப்பா செயல்படுற திறமைய நாம இந்த நாட்டுக்கு உணர்த்திட்டா போதும், நம்மள நம்ப ஆரம்பிப்பாங்க. அவங்க நம்பாததுக்கும் நாம தான் காரணம். ஏன்னா நம்மளாலதான் நம்மளையே ஆள முடியலையே. அதுக்கு ஒரு உதாரணம் தான், நம்ம 10th முடிச்சானே ஒரு சில 11th படிக்கலாமா இல்ல பாலிடெக்னிக் போலாமான்ற குழப்பத்திலயும், 11th எந்த குரூப் ஈஸியா இருக்கும்ன்ற குழப்பத்திலயும், 12th முடிச்சோன்னே ஆர்ட்ஸ் படிக்கலாமா இல்ல இன்ஜினியர் படிக்கலாமா இல்ல மெடிக்கல் படிக்கலாமான்ற குழப்பத்திலயும், இப்படி நம்மளோட தோராயமா 17 வருஷத்தை நம்மளோட வாழ்க்கை இப்படி குழப்பத்திலேயே வந்துட்டு இருக்கோம். என்ன குழப்பு, மனுஷன் இன்னைக்கு இருப்பான் நாளைக்கு இருப்பான், நாளை கழிச்சு ஊருக்கு போடாம இருக்கேன், அங்க என் தங்கச்சிக்கு சடங்கு. உனக்குதான் தங்கச்சி இல்லையா, ஏன் போய் சொல்ற?
இப்படி எல்லா விஷயத்திலயும் ஈஸி ஈஸி ஈஸின்னு கேட்டுட்டு நாம தான் நம்மளோட தகுதியை குறைச்சிட்டு இருக்கோம். இது பத்தா அதுக்குன்னு 18 வயசு ஆனவனே எல்லாரும் ஓட்டேடிக்கு அப்ளை பண்ற மாதிரி நாமளும் ஓட்டேடிக்கு அப்ளை பண்ணி நாமளே நம்ம இந்த சொசைட்டில ஒரு பெரிய அங்கமா நம்ம தகுதியை வளர்த்துட்டோம் நினைச்சுக்கிறோம். இப்ப ஒரு பெரிய நினப்புல மனசளவுல இருக்க நம்மளால ஈஸியா சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணிட்டு கஷ்டமான சிச்சுவேஷன் வரும்போது அதை நம்ம எதிர்த்து பேஸ் பண்ண முடியாம இன்னமும் பயந்துட்டு தாங்க இருக்கும். அதுக்கெல்லாம் நமக்கு தேவை ஒரு தன்னம்பிக்கை. அதுக்கு முதல்ல நம்மள நாம நம்பணும். எங்கேயோ நம்மள நம்ம அப்பா அம்மா சிப்ளிங்ஸ் ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் மட்டந்த ட்ரை எல்லாத்தையும் கேட்டு கேட்டு எங்கேயோ ஒரு இடத்துல அதை நாமளே நம்ப ஆரம்பிச்சுட்டோம். அதை நம்புறனால தான் நாமளே நம்மளை வேஸ்ட்னு நம்ப வச்சுருக்காங்க. இதில் ஒரு வேடிக்கை என்னன்னா அதை நாமளும் முதல்ல சீக்கிரமாக நம்பிடுறோம். இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனுஷனும் தனித்துவத்தோடு தான் பிறக்கிறான். ஆனால் அந்த தனித்துவத்தை நம்ம தனியாக தவிக்கி விட்டு நம்ம தனிமையில் இருக்க பழகிட்டோம். ஆனால் நம்ம தனித்துவத்தை ஒரு மூலதனமாக பயன்படுத்தி தான் இன்னைக்கு எல்லா சோசியல் மீடியாலையும் க்ரோர்ஸ் அண்ட் க்ரோர்ஸ் ஆஃப் மக்கள் இருக்காங்க. அதுவும் ஒரு வகையில நல்லதாங்க. இருக்கிறவனுக்கு ஒரு ஃப்ரெண்டு, இல்லாதவனுக்கு ஆறுதல் சொல்றதுக்கு கோடிக்கணக்கான ஃப்ரெண்ட்ஸ். இப்படி நம்மளோட தனித்திறமையை மையமா வச்சு நம்மளை வளர விடாம தடுத்துட்டாங்க. இதனாலேயே நம்மளோட சுய புத்தியை விட சொல் புத்தியோட மோஸ்ட் கூடிடுச்சுங்க. இதுக்கான எக்ஸாம்பிள் நம்மளோட எஜுகேஷன்ல இருக்கிற தியரி அண்ட் பிராக்டிகல் எக்ஸாம்ஸ் சொல்லலாம். இதுல நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா நம்ம பிராக்டிகல் மார்க்ஸ் விட எப்பயுமே தியரி மார்க்ஸ் தாங்க அதிகமா இருக்கும். இதுல இருந்து நாம எந்த நிலையில இருக்கோம் தெரிஞ்சுக்கோங்க. இந்த உலகத்திலே பெரிய அவமானம் அடுத்தவங்க நம்மள அவமானப்படுத்துறது இல்ல, நம்மள நாமளே அவமானமா நினைக்கிறதா. நமக்கு சும்மா கிடைக்கலங்க இந்த லைஃப். நம்ம இந்த பூமியில பிறந்ததே ஒரு போராட்டம் தான், நம்மளோட ஆரம்பமே ஒரு போராட்டம் தான். ஆனா அந்த போராட்டத்தை தான் நம்ம சீக்கிரம் கைவிட்டுறோம். ஒரு நார்மல் டெலிவரினா 15 யான மொத்தமா நம்ம அம்மா வயித்துல மிதிக்கிற வழிங்க. அதை நம்ம அம்மா தாங்கிட்டனாலதான் இன்னைக்கு நாம இங்க இருக்கோம். அதுதான் நம்மளோட முதல் போராட்டமே. நம்ம அப்பா ஒரு சிலர் தினக்கூலி, இன்னொருத்தர் மாச வருமா, இன்னொருத்தர் பிரைவேட் ஜாப், இன்னொருத்தர் கவர்மெண்ட் ஜாப்னு தினம் தினம் போராடிட்டு தாங்க இருக்காங்க. கோடி ரூபாய் செலவு பண்றது ஈஸிங்க, ஆனா 1 ரூபாய் சம்பாதிச்சு பார்த்தா தான் அந்த கஷ்டம் தெரியும். இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்மள ஸ்கூல் காலேஜ் அதுலேயும் காலேஜில் யூஜி பிஜி பிஎஸ்டின்னு இன்னும் நிறையான நம்மளை உருவாக்குறதுக்காக இத்தனை பேர் கஷ்டப்பட்டுருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு நம்மளால கேவலம் ஒரு வேலைக்கு போக முடியாதா? நம்மளால கண்டிப்பாக முடியும். படிச்சா உடனே வேலை கிடைச்சிருமா? நானும் அதான்டா பண்ணேன். இங்கே இருந்து குப்பை கொட்டிட்டு இருக்கேன் பாரு. இதெல்லாம் வாழ்க்கையே இல்லடா, இதை தாண்டி இருக்கிறா வாழ்க்கை. இதை தாண்டி வாழ்க்கை இருக்கு. படிச்ச வேலை என்ன சாதிச்சேன், மார்க்கை வச்சு என்ன பண்ணுவ? இந்த காலத்துல புடிச்ச வேலையை பார்த்தா தாண்டா முன்னேற முடியும். அப்துல் கலாமே லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட், முன்னேறிட்டாரா? நம்ம ஆல்பர்ட் ஐன்ஸ்டைனு அரியரு, அவன் படிச்சு பெரிய ஆள் ஆயிட்டான். இதான் தம்பி வாழ்க்கை. அதனால நீங்க என்ன பண்றீங்க, அவன் புடிச்ச வேலையை ஏதாவது பண்ணிட்டு இருங்க. ஒரு விஷயம் நான் கடைசியா சொல்றேன், என்னைக்கு நம்மள நாம நம்புறோமோ அன்னைக்கு நம்மள சுத்தி இருக்கிறவங்க நம்மள கண்டிப்பா ஒரு அச்சீவரா பார்க்க ஆரம்பிச்சிரும். லெட்ஸ் பிகின் திஸ் மோமெண்ட் அஸ் அன் அச்சீவர்.